ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாலம். இன்றைக்கி நாம் செப்டம்பர் மாதத்தோட முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இது வந்து எக்ஸாமில் வந்து குரூப் 2 ஏல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 100 கரண்ட் அஃபேர்ஸ். இதனோட இந்த வீடியோவோட பிடிஎஃப்பையும் வந்து நம்ம சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்பொழுதே அது சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் எப்படி க்வெஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கிற சில விஷயங்கள் வந்து கொஞ்ச நாளில் வந்து ஜிகே க்வெஸ்டினாக வந்து மாறிடுது, ஓகேங்களா? ஏதோ ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அதுவே வந்து ஒரு ஜிகேவாக வந்து மாறிடுது. குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில், அதே போல் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இப்படி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியமாக இருக்குது, அதே போல் வந்து ஜிகே க்வெஸ்டினாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சிலதை வந்து கேட்பாங்க. அதனால் நாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுதே அது சம்மந்தப்பட்ட எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான சில எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கும், சரிங்களா? அதனால் வந்து வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், சரிங்களா? இப்போ நாம் முதல்ல தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் விஷயங்கள் வந்து நடந்தது அப்படின்றத வந்து பார்க்கலாம், சரிங்களா? முதல்ல வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்ற திட்டம் வந்து நாமக்கல், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சிறந்த மாவட்டங்களா அப்படி, ஓகேங்களா? இதில் வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னா என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இது வந்து மத்திய அரசோட ஒரு திட்டம். பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்தாங்க, சரிங்களா? பெண் குழந்தைகள் வந்து சுமை கிடையாது அப்படின்றதுக்காகவும், பெண் குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வந்து உரிய கல்வி வேலைவாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம். இது மத்திய அரசு வந்து கொண்டு வந்த திட்டம், சரிங்களா? இந்த க்வெஸ்டினை வந்து குரூப் 1 இப்போ நடந்த குரூப் 1 மெயின்ஸில் வந்து கேட்டாங்க, ஓகேங்களா? குரூப் 1 மெயின்ஸில் வந்து இந்த க்வெஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. இது 2015 வந்து இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ 2019 மெயின்ஸில் இந்த க்வெஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால தான் வந்து சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும் பொழுதே அது கூடவே வந்து இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து இப்போ கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நாமக்கல் மற்றும் திருவள்ளூர் இந்த 2 மாவட்டங்களும் வந்து இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தில் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டதற்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்டின், விருதுநகரில் வந்து ஜவுளி பூங்காவுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஏதோ ஒரு பெரிய திட்டம் வந்து கொண்டு வராங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே திட்டமாகட்டும், இல்லைனா ஏதோ ஒரு பெரிய கல்லூரியை வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க, இல்லைனா இது போல் ஜவுளி பூங்கா, இது போல் க்வெஸ்டின்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? இப்போ விருதுநகரில் வந்து ஜவுளி பூங்காவுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்டின், அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட வாக்குறுதி முதலீடுகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு டிஜிட்டல் ஊக்கமளிப்பு என்ற ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது. இது தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் அனைவருக்கும் நிதியுதவி அளிக்கும் திட்டம், சரிங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு நிறைய முதலீடுகளை வந்து பெற்று வந்தார். அந்த முதலீடு செய்ய விரும்புறதுக்கு வந்து தேவையான நிதியுதவி வந்து தரத்துக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேர் வந்து டிஜிட்டல் ஊக்கமளிப்பு திட்டம், சரிங்களா? இப்போ வந்து ஒரு வெளிநாடு கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு பெரிய இந்தியன் கம்பெனியோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா அரசு வந்து சில சலுகைகள்லாம் வந்து தரும். ஏன்னா அந்த வரி சலுகை, அதே போல் வந்து இடம் வந்து இடத்துல வந்து சில சலுகைகள், இது போல் வந்து பல விஷயங்களை வந்து தருவாங்க. அதற்காக வந்து ஒரு நிதியுதவி அளிக்கும் திட்டம் தான் வந்து இந்த டிஜிட்டல் ஊக்கமளிப்பு திட்டம், சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தில் வந்து 8000 கோடிக்கும் மேற்பட்ட முதலீடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் 35000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து அமெரிக்காக்கும் அதே போல் துபாய், லண்டனுக்கெலாம் வந்து சுற்றுப்பயணம் போனார். அப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பல முதலீடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாமில் வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, சரிங்களா? இதில் வந்து 8200 கோடி அளவுக்கு வந்து அவர் முதலீடை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே போல் 35000 பேருக்கு மேல் வந்து வேலைவாய்ப்பு வந்து இதன் மூலமாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு க்வெஸ்டின், ஓகேங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் 14வது அரசு சட்டக்கல்லூரியை தேனியில் உள்ள உப்பார்பட்டியில் தொடங்கப்பட்டது, ஓகேங்களா?
இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசோட அரசு கல்லூரிகள்லாம் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. தனியார் கல்லூரிகள் ஏகப்பட்ட அளவில் வந்து இருக்குது. ஆனால் அரசு கல்லூரிகள் பொறியியல் ஆகட்டும், அதே போல் மருத்துவம், இது போல் சட்டம், இந்த கல்லூரிகள்லாம் வந்து குறைவு தான். அதனால் இது எதை ஆரம்பிச்சிருந்தா கூட நாம் வந்து அதை பார்த்துக்கணும், சரிங்களா? 14வது அரசு சட்டக்கல்லூரியை தேனியில் உள்ள உப்பார்பட்டியில் வந்து தொடங்கியிருக்காங்க. 2017 குரூப் 2A ப்ரிலிம்ஸில் வந்து தர்மபுரியில் மருத்துவக் கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கொஸ்டினை வந்து கேட்டாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் ஆதார் சேவை கேந்திரமானது சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் தொடங்கப்பட்டது, ஓகேங்களா? ஆதார் தொடர்பான சேவைகளுக்காக இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து முக்கியமானது. ஆதார் சேவா கேந்திரம், முதலாவது ஆதார் சேவா கேந்திரம் வந்து கோயம்பேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த குவெஸ்டின்னு, நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தர குறியீட்டில் ஒட்டுமொத்த செயல்திறன் பட்டியலில் தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடம், ஓகேங்களா? முதலிடம் வந்து கேரளா வந்து இருக்குது, தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடம். இந்த நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு வந்து நாட்டில் வந்து வளர்ச்சியை வந்து உண்டாக்குறதுக்காக ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசாங்கத்துக்கு வந்து தேவையான ஆலோசனைகளை வந்து வழங்குகிற அமைப்பு தான் வந்து இந்த நிதி ஆயோக், ஓகேங்களா? இது வந்து ஒரு குறியீடுகள்லாம் வந்து வெளியிட்டுட்டு வராங்க, முக்கியமாக வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் வந்து கேரளா இருக்கும், ரெண்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கும், ஓகேங்களா? ஏகப்பட்ட குறியீடுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க, எல்லாத்துலேயும் வந்து இந்த இதில் தான் வந்து அமைஞ்சிருக்கு ரேங்க், ஓகேங்களா? இப்போ நிதி ஆயோக் வெளியிட்ட பள்ளி கல்வி தர குறியீட்டில் ஒட்டுமொத்த செயல்திறன் பட்டியலில் தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடம். இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்க்கலாம். மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் இந்தியாவின் இரண்டாவது சிறந்த தூய்மையான இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது, ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. அடுத்து பார்க்கலாம். 3வது சர்வதேச திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் 23/9/2019 அன்று தொடங்கியது, ஓகேங்களா? இப்போ வந்து இதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சர்வதேச அளவில் நடக்கிற ஒரு விஷயம், அதே போல் தமிழ்நாட்டில் நடக்கலை, இந்தியாவோட தலைநகர் புதுதில்லியில் வந்து நடக்குது, ஓகேங்களா? அதனால் இது மாதிரி கொஸ்டினாக வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 4ஆம் கட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் 2600 ஆண்டுகளுக்கு முந்தையவை என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. நமக்கு வந்து தெரியும், கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடத்திட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதில் வந்து இப்போ நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. எந்த ஆண்டை வந்து சேர்ந்தது அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்தது, 2600 சொல்கிறாங்க, ஓகேங்களா? 2600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கீழடியில் வந்து ஒரு நாகரிகம் வந்து இருந்திருக்கு. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அரப்பன் நாகரிகம் வந்து படிச்சிருப்போம், ஓகேங்களா? அதனை அடுத்து வந்து இந்த கங்கை கரையில் ஒரு நாகரிகம் வந்து இருந்தது. இந்த ரெண்டு நாகரிகம் தான் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் இருக்கிற பகுதிகள்லாம் வந்து கிராமமாக தான் இருந்தது, ஆனால் வட இந்தியாவில் வந்து 4000-3000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து நகர நாகரிகம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதை முறியடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் 2600 வருஷத்துக்கு முன்னாடியே கீழடியில் வந்து ஒரு நகர நாகரிகம் வந்து இருந்திருக்கு, சரிங்களா? இந்த வருஷம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 2600 எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இந்திய கடலோர காவல் படையின் ரோந்து கப்பலான யார்ட் 45005 ஆனது வடக்கு சென்னையில் உள்ள 800 தொடங்கப்பட்டது, ஓகேங்களா? இது போல் பாதுகாப்பு படையோட ஏதாவது ஒரு கப்பல் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அதையும் வந்து கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. 2018 குரூப் 4 வந்து இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் இப்போவும் வந்து கேட்கலாம். யார்ட் 45005, ஓகேங்களா? இது வந்து சென்னையில் உள்ள 800 வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தின் பொன்விழா கொண்டாட்டம் 2 செப்டம்பர் 2019 அன்று புதுதில்லியில் கொண்டாடப்பட்டது, ஓகேங்களா? விவேகானந்தர் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் வந்து இருக்குது. இது 50 வருடங்கள் ஆச்சு இது அமைச்சு. அதனுடைய பொன்விழாவை வந்து டெல்லியில் வந்து கொண்டாடியிருக்காங்க. இது மாதிரி கொடுத்துட்டு எங்கே கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில், சென்னை, புதுதில்லி இப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக டவுட் வந்துடும். ஏன்னா வந்து கன்னியாகுமரியில் தான் இருக்குன்றனால நம்ம மோஸ்ட்லி கன்னியாகுமரி போட்டுருவோம். ஆனால் வந்து புதுதில்லியில் வந்து கொண்டாடியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆசியாவின் முதல் 5ஆம் தலைமுறை மெய்நிகர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன ஓட்டுநர் பயிற்சி மையம் சென்னையில் ரோட்ரி அமைப்பின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? ஓட்டுநர் பயிற்சியில் வந்து அதிநவீன தொழில்நுட்பமாக இருக்கிற இந்த மெய்நிகர், 5ஆம் தலைமுறை மெய்நிகர், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு
ஒரு ரோட்ரி அமைப்பு மூலமா வந்து இந்த பயிற்சி மையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல வித்தியாசமா இருக்கிற கொஸ்டினை வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், நாகை நம்பியார் நகரில் 34.3 கோடி செலவில் சிறிய மீன்பிடி துறைமுகம். இது போல துறைமுகங்கள் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகையில வந்து சிறிய மீன்பிடி துறைமுகத்தை வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் யாதும் ஊரே திட்டத்தை தமிழக முதலமைச்சர் 4/9/2019 அன்று தொடங்கி வைத்தார். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. யாதும் ஊரே அப்படின்ற திட்டத்தை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கல. அதனால இது போல கொஸ்டின் வந்து கேட்பாங்க, எங்கே தொடங்கி வச்சார் அப்படின்னு கேட்கலாம், அந்த திட்டத்தோட பெயர் என்னன்னு கேட்கலாம், அதே போல வந்து எந்த டேட்டில் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்றதும் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, அதனால் இந்த மூணு விஷயங்களும் வந்து ரொம்ப முக்கியம். முதலீடுகளை வந்து ஈர்க்கறதுக்காக முதலமைச்சர் வந்து யாதும் ஊரே அப்படின்ற திட்டத்தை வந்து அமெரிக்காவில் தொடங்கி வச்சிருக்கார். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் 2780 கோடி முதலீடு செய்ய நியூயார்க்கில் நடந்த முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் ஒப்பந்தம். இதன் மூலம் 20,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும். நாம் முதலே வந்து பார்த்தோம், 8,000 கோடிக்கு மேலே மொத்த முதலீடு, 35,000 மேலே வந்து வேலைவாய்ப்பு. ஏன்னா 3 நாடுகளுக்கு வந்து முதலமைச்சர் வந்து போனார், முக்கியமாக வந்து அமெரிக்கா, துபாய், லண்டன், இந்த 3 நாடுகளுக்கு வந்து போனார். இதில் வந்து நியூயார்க்கில் மட்டும் 2780 கோடி முதலீடும் 20,000 வேலைவாய்ப்புகளும் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, அதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து நீரும் ஊரும் திட்டம், நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாக்கும் விதமாக புதுச்சேரி அரசு நீரும் ஊரும் என்ற புதிய திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது யார் தொடங்கினாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியம். ஏன்னா ஆப்ஷனில் வந்து தமிழ்நாடு அரசு அப்படி இல்லைன்னா சென்னை மாநகராட்சி அது மாதிரிலாம் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்க்கணும், புதுச்சேரி அரசு தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு 10/9/2019 அன்று புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, புவிசார் குறியீடுனா என்னென்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறாங்க, சட்ட அங்கீகாரத்தை வந்து கொடுக்கறது தான் இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பொருளோட மதிப்பு வந்து உயரும். ஓகேங்களா, வெளியில் வந்து டூப்ளிகேட்டாலாம் வந்து இந்த பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதனால் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதன் மூலமாக வந்து அதனுடைய அந்த வியாபாரம் வந்து அதிகரிக்கும், பொருளாதாரம் வந்து உயரும். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து இந்த புவிசார் குறியீடை வந்து தராங்க. தமிழ்நாட்டில் பல பொருட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து திண்டுக்கல் பூட்டு கொடுத்துருக்காங்க, அதே போல் கொடைக்கானல் மலைப்பூண்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் வந்து செப்டம்பர் மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், உலக தமிழ் கவிஞர்கள் மாநாடு 21-22 செப்டம்பர் 2019 தினங்களில் கம்போடியா நாட்டில் நடைபெற உள்ளது. ஓகேங்களா, கம்போடியாவில் உலக தமிழ் கவிஞர்கள் மாநாடு வந்து நடக்குது. இம்மாநாட்டில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு கேமர் மொழியில் வெளியிடப்பட உள்ளது. ஓகேங்களா, அந்த நாட்டோட மொழியான கேமர் மொழியில் திருக்குறளை வந்து வெளியிட போகிறாங்க. இது முக்கியமான ஒரு கொஸ்டின். உலக தமிழ் கவிஞர்கள் மாநாடு கம்போடியாவில் வந்து நடக்குது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், சர்வதேச சுகாதார தொழில்நுட்ப மாநாடு 27-28 தினங்களில் சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா, இது மாதிரி வந்து இதெல்லாம் அதிகம் வந்து நாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உலக தமிழ் கவிஞர்கள் மாநாடு கம்போடியாவில் வந்து நடக்குது, அதே போல் சர்வதேச சுகாதார தொழில்நுட்ப மாநாடு சென்னை ஐஐடியில் வந்து நடக்குது. இது மாதிரி சில மாநாடுகள் தான் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். சர்வதேச உயிரியல் பூங்காக்கள் மற்றும் மீனகங்கள் சங்கத்தில் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு உறுப்பினர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இந்த வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஆக்வாரியம்ஸில் வந்து வண்டலூரில் இருக்கிற அறிஞர் அண்ணாவோட உயிரியல் பூங்காவுக்கும் வந்து ஒரு உறுப்பினராக வந்து சேர்த்துருக்காங்க. இதன் மூலமாக வந்து தகவல் பரிமாற்றம், எப்படி வந்து இந்த உயிரினங்கள்லாம் வந்து பாதுகாக்கிறது அப்படின்றதுல வந்து உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், கிருஷி கர்மான் விருது 5வது முறையாக தமிழக அரசின் வேளாண்மை துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இது மத்திய அரசு வழங்குகிற ஒரு விருது. இந்த விருதோட முக்கியமான நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா, 5வது முறையாக வந்து தமிழ்நாடு வந்து இந்த விருதுக்கு வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. 8வது முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 5வது முறையாக தமிழக அரசுக்கு அதுவும் வேளாண்மை துறைக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் ஒப்பந்தம் மறு ஆய்வு செய்ய கேரளாவும் தமிழகமும் வந்து ஒப்புக்கொண்டுள்ளன. ஓகேங்களா,
இது வந்து ரொம்ப முக்கியம். எந்த இரண்டு நதிகள் அப்படின்றது வந்து தெரியணும். பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தில் வந்து ஒப்பந்தத்தை வந்து மறு ஆய்வு செய்ய கேரளாவும் தமிழ்நாடும் வந்து ஒப்புக்கொண்டுள்ளாங்க. ஏன்னா இங்கே நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கேரளா போய் கேரள முதலமைச்சர் வந்து பார்த்தாரு. அப்போ இதை இந்த ஒப்பந்தத்தை வந்து மறு ஆய்வு செய்ய ஒத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். சென்னையில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் முதலாவது பெண் தலைவராக ரூபா குருநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற கிரிக்கெட் சங்கத்தோட முதல் பெண் தலைவர். இது போல் வந்து முதல் பெண் தலைவர் எங்கன்னா வந்து நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கொஸ்டினாக வந்து கேட்பாங்க, ரூபா குருநாத். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உலகக்கோப்பை வாள்வீச்சு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி அப்படின்றவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. இது போல் உலக அளவில் நடக்கிற ஒரு போட்டியோ அப்படின்னா ஆசிய அளவில் இல்லை காமன்வெல்த் அளவில் நடக்கிற போட்டிகளில் வந்து தமிழக வீரர்கள் வந்து விருது வாங்கினாங்க அப்படின்னா அது எந்த போட்டியாச்சும் இருக்கட்டும் அது கண்டிப்பாக வந்து கொஸ்டினாக வந்து இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகக்கோப்பை வாள்வீச்சில் வந்து தமிழகத்தை சேர்ந்த பவானி வந்து வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து அயோடின் கலந்த உப்பு மிக குறைந்த நுகர்வு தமிழ்நாடு. ஓகேங்களா, அயோடின் கலந்த உப்பை வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து எந்த மாநிலமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இது இருக்குது. இது போல் க்வெஸ்சனாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் வந்து தமிழ்நாடு நியூஸு. நம்ம எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், செப்டம்பரில் நடந்தது. இப்போ வந்து இந்திய அளவில் அதே போல் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் நடந்த முக்கியமான சில விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல வந்து சந்திராயன் இரண்டு. ஓகேங்களா, சந்திராயன் இரண்டு வந்து விண்வெளியில் ஏவப்பட்டது ஜூலை 22, தரையிறங்க திட்டமிடப்பட்டது செப்டம்பர் 7. 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் தகவல் வந்து துண்டிக்கப்பட்டது. ஓகேங்களா, சந்திராயன் இரண்டை வந்து ஜூலை 22 வந்து இஸ்ரோ வந்து விண்வெளியில் வந்து ஏவனாங்க. செப்டம்பர் 7 வந்து அது நிலவில் வந்து தரையிறங்கணும் அப்படின்ற திட்டமிட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2.1 கிலோமீட்டர் தூரத்தில் சந்திராயன் 2 அந்த ஆர்பிட்டர் வந்து இருக்கும் பொழுது தகவல் வந்து துண்டிக்கப்பட்டது. ஓகேங்களா, அது வந்து தரையிறங்கலை, போய் நிலவில் போய் மோதிட்டுருக்கு. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து இந்த டேட்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது மாதிரி சில டேட்ஸ்லாம் கூட எப்போ அப்படின்னு கேட்பாங்க, ஜூலை 22, செப்டம்பர் 7, அதே போல் 2.1 கிலோமீட்டரில் தகவல் வந்து துண்டிக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்த நியூஸ் நேத்ரா திட்டம் இஸ்ரோ வந்து தொடங்கியிருக்காங்க, விண்வெளியில் இருக்கும் குப்பைகளை வந்து கண்டறிய. இப்போ விண்வெளியில் வந்து ஏகப்பட்ட செயற்கைக்கோள்கள் அமைச்சிட்ருக்கனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் நிறைய குப்பை வந்து சேர்ந்துருக்கு. அதை கண்டறியறதுக்காக இஸ்ரோ வந்து நேத்ரா திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, உலகத்தில் இருக்க பல அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து ஆப்ஷனாக வந்து கேட்கலாம். நாசா, இஸ்ரோ, ஜாக்ஸா இது மாதிரிலாம் வந்து கேட்பாங்க, நேத்ரா திட்டம் வந்து இஸ்ரோ. சரிங்களா, அடுத்த குவஸ்டின், ஒடிஷாவில் வந்து ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வுக்காக டிக்கி மவுசி அப்படின்ற ஒரு சின்னத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒடிஷாவில் இது மாதிரியே வந்து க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. அடுத்து நீர் பாதுகாக்க மகாராஷ்டிரா அரசு ஜல்தூத் பேருந்து கண்காட்சியை தொடங்கியிருக்கு. ஓகேங்களா, நீர் பாதுகாப்பு முன்னாடியே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம், அதே போல் மகாராஷ்டிரா அரசு வந்து ஜல்தூத் அப்படின்ற ஒரு பேருந்து கண்காட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. இது போல் மாநில செய்திகளையும் வந்து க்வெஸ்சனாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பெட்டி 7 செப்டம்பர் 2019 அன்று மும்பையில் பிரதமர் மோடி அவர்களால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஓகேங்களா, இது மாதிரி க்வெஸ்சனாக வந்து கேட்பாங்க. ஏன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து 7 செப்டம்பர் 2019 மும்பையில். ஓகேங்களா, இந்த விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரயில்வே துறையில் வந்து நிறைய வந்து புது நவீனமான விஷயங்கள்லாம் வந்து புகுத்திட்டு இருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இதுவும் வந்து க்வெஸ்சனாக வந்து கேட்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து இந்தியாவில் மிக நீளமான மின்சாரமயமாக்கப்பட்ட ரயில் சுரங்கப்பாதை 6.7 கிலோமீட்டருக்கு ஆந்திர பிரதேச மாநிலம் செர்லோபாலி மற்றும் ராப்பூரு அப்படின்ற இடையே வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மிக நீளமான மின்சாரமயமாக்கப்பட்ட ரயில் சுரங்கப்பாதை. ஓகேங்களா, இது போல் க்வெஸ்சனாக வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, செர்லோபாலி மற்றும் ராப்பூரு. ஓகேங்களா, அடுத்து டெல்லி லக்னோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இந்தியாவோட முதல் தனியார் ரயில் அக்டோபர் 4 அன்று பயணத்தை வந்து தொடங்கியிருக்கு. ஓகேங்களா, டெல்லி லக்னோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் முதல் தனியார் ரயில் அக்டோபர் 4 அன்று பயணத்தை வந்து தொடங்கியிருக்கு. ஏன்னா இந்தியாவோட ரயில்வே துறை வந்து மத்திய அரசு கிட்ட தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அது வந்து மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு நிறுவனம். ஆனால் வந்து இப்போ தனியாருக்கும் வந்து ரயில்வேல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்துட்டு வராங்க. அதனால் இந்தியாவோட முதல் தனியார் ரயில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, இது கண்டிப்பாக இந்த 3 க்வெஸ்சனும் ரயில்வே சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக வந்து க்வெஸ்சன் வந்து இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து கேட்கலாம். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து பார்க்கலாம். வராகா ரோந்து கப்பல் வந்து நாட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ரோந்து கப்பல்கள் முன்னாடியே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இது போல கொஸ்டினாக வந்து கேட்பாங்க. வராகா ரோந்து கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. அடுத்த கொஸ்டின், அசோக் லைலேண்ட் நிறுவனம் முதல் பாரத் நிலை 6 வாகனத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசு வந்து கட்டுப்படுத்துறது. ஓகேங்களா, இது வந்து பாரத் ஸ்டேஜ் 6, அது வந்து 2020 மேலே வந்து இந்த BS6 வாகனங்களை தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்திய அரசும் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அசோக் லைலேண்ட் நிறுவனம் வந்து முதல் பாரத் நிலை 6 வாகனத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், செப்டம்பர் 4 அன்னைக்கு தங்கத்தோட விலை 30,000 வந்து தாண்டியிருக்கு. ஏன் இந்த கொஸ்டின் வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து உச்சத்தை வந்து அடைஞ்ச போது அந்த கொஸ்டினை வந்து Group 2A வந்து கேட்டாங்க. ஓகேங்களா, அது வந்து என்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து இந்த நிலையை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. இது வந்து முதல் முறையாக வந்து தங்கம் விலை வந்து 30,000 தாண்டி இருக்குது, என்னைக்கு அப்படின்ற மாதிரியும் கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம், செப்டம்பர் 4 அன்னைக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், நுவாகை அறுவடை திருவிழா ஒடிசா மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது. அதாவது நுவாகை இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து பொங்கல் வந்து அறுவடை திருவிழாவும் இருக்கோ அது போல் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு திருவிழா வந்து இருக்குது. இப்போ நுவாகை அப்படின்ற திருவிழா வந்து ஒடிசா மாநிலம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் டிஜிட்டல் செயல்திறன் மையம் புதுதில்லியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, முதல் டிஜிட்டல் செயல்திறன் மையம். ஓகேங்களா, இந்த மாதிரி முதல் இருக்கிறனால இந்த கொஸ்டின் முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாக்பத் அப்படின்ற இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து கீழடியில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பாக்பத் அப்படின்ற இடத்துலையும் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் முதல் சர்வதேச பெண்கள் வர்த்தக மையம். ஓகேங்களா, இந்தியாவோட முதல் சர்வதேச பெண்கள் வர்த்தக மையம் கேரள மாநிலத்தில் இருக்கிற கோழிக்கோட்டில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய வறண்ட கப்பல் கட்டும் கூடம் வந்து மும்பையில் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது போல் சில முக்கியமான விஷயங்களும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து தெற்காசியாவில் உயரமான கட்டிடம் வந்து தாமரை கோபுரம். ஓகேங்களா, இலங்கையில் இருக்கிற இலங்கையோட தலைநகர் கொழும்பில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தெற்காசியாவிலே உயரமான கட்டடம். ஓகேங்களா, இந்த கோபுரத்தோட பேர் வந்து தாமரை கோபுரம், கொழும்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இந்தியாவின் முதல் பிளாஸ்டிக் உபயோகம் அல்லாமல் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் Coolie No. 1. ஓகேங்களா, பாலிவுட் படம். இந்த படம் வந்து பிளாஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து முழுசாக வந்து தயாரிச்சிருக்காங்க. இது போல் வித்தியாசமான கொஸ்டினை வந்து கேட்பாங்க. Coolie No. 1. ஓகேங்களா, பாலிவுட் படம், பிளாஸ்டிக் உபயோகம் அல்லாமல் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். ஓகேங்களா, அடுத்து சர்வதேச புலம் பெயர்ந்தோர் பட்டியலில் வந்து இந்தியர்கள் தான் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்தியாவோட மக்கள் தொகை ரொம்ப அதிகம், 130 கோடியை வந்து தாண்டி இருக்கு. இப்போ வந்து இந்தியாவில் வந்து பல பேர் வந்து பல நாடுகளில் போய் நிரந்தரமாகவும் தங்குறாங்க, இல்லை வேலை விஷயமாக வந்து போகிறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து எங்கே போகிறாங்கன்னு நமக்கு தெரியும், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிற இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கோ, அப்படி இல்லைன்னா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு தான் வந்து அதிகமாக போகிறாங்க. புலம்பெயர்ந்தோர் வந்து அதிகமாக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியர்கள். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், டிஜிட்டல் திறனில் வந்து இந்தியா வந்து 44வது இடம். ஓகேங்களா, இது போல் பல பட்டியலில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, இது மாதிரி கொஸ்டினை வந்து கேட்பாங்க. டிஜிட்டல் திறனில் வந்து இந்தியா 44வது இடம். வாழ்வதற்கு உகந்த நகரங்கள் பட்டியல் குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸ் 2019 வந்து புதுதில்லி வந்து 118வது இடத்துலையும் மும்பை வந்து 119வது இடத்துலையும் வந்து இருக்குது. ஓகேங்களா, வாழ்வதற்கு ஏற்ற வசதிகள்லாம் வந்து இருக்கா அப்படின்ற குளோபல் லைவபிலிட்டி இண்டெக்ஸில் வந்து புதுதில்லி 118, மும்பை வந்து 119. ஓகேங்களா, அடுத்து போக்குவரத்து மற்றும் சுற்றுலா போட்டி நாடுகளின் பட்டியல் ட்ராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியா 34வது இடத்துல இருக்குது. டிஜிட்டல் திறனில் 44, இந்த போக்குவரத்து மற்றும் சுற்றுலா போட்டி நாடுகள் பட்டியலில் 34. ஓகேங்களா, அடுத்து 22வது இந்தியா சர்வதேச கடல் உணவு கண்காட்சி கொச்சியில் பிப்ரவரி 2020 நடைபெற உள்ளது. ஓகேங்களா, சர்வதேச கடல் உணவு கண்காட்சி கொச்சியில் வந்து நடக்குது. ஓகேங்களா, அடுத்து பாலைவனமயமாக்கலை எதிர்த்து ஐநா சபையின் 14வது
காலநிலை மாற்றத்திற்கான கட்டமைப்பு மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாடு. ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், யூஎன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்றது. ஓகேங்களா? இது வந்து ஐநா சபையோட மாநாடு, இது வந்து நொய்டாவில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? உலகம் வந்து இந்த பாலைவனமாக மாறுறதை வந்து தடுக்கிறதுக்காக மாநாடு வந்து நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கனால இது முக்கியமான கொஸ்டின். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வந்து இந்த ஐநா சபையோட இந்த மாநாடு நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 2019 தெற்காசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்பிக்களோட மாநாடு வந்து கொழும்பில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இது போல் சில முக்கியமான விஷயங்களும் வந்து ரொம்ப கேட்பாங்க. இப்போ கூட இந்த குரூப் 2 கூட ஒரு கொஸ்டின் வந்து இது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து, அதி உயர ஆகாய சைக்கிள் பூங்கா வந்து மணாலியில் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரோபோ மாநாடு பெய்ஜிங்கில் வந்து நடந்திருக்கு. உலக ஆற்றல் காங்கிரஸ் வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் வந்து அபுதாபியில் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எது வேணால் இதில் கேட்கலாம். ரோபோ மாநாடு பெய்ஜிங்கில், உலக ஆற்றல் காங்கிரஸ் அபுதாபியில், பாக்சாய் புயல் அப்படின்ற புயல் வந்து ஜப்பானோட தலைநகர் டோக்கியோ வந்து தாக்கியிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப அதி தீவிர புயலாக வந்து இருந்திருக்கு, அதனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து, தெற்காசிய சபாநாயகர்கள் மாநாடு வந்து மாலத்தீவில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்பீக்கர்ஸ் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர்ஸோட கான்ஃபரன்ஸ் வந்து மாலத்தீவில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? தெற்காசிய எம்பிக்கள் மாநாடு கொழும்புல, சபாநாயகர்கள் மாநாடு வந்து மாலத்தீவில். ஓகேங்களா? அடுத்து, 4வது இந்திய பெருங்கடல் மாநாடு மாலத்தீவில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியா இருக்குது, இந்தியாவில் இங்கே கீழே ஸ்ரீலங்கா இருக்குது, இங்கே இன்னும் கீழே இருக்கிறது தான் வந்து மாலத்தீவுன்ற ஒரு சின்ன நாடு இருக்குது. இந்திய பெருங்கடலில் ஓரம் இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து இதில் கலந்துக்கினாங்க. ஓகேங்களா? 4வது இந்திய பெருங்கடல் மாநாடு மாலத்தீவில். தேசிய இளைஞர் கூடுகை நேஷ்னல் யூத் சம்மிட் வந்து புதுதில்லியில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் கூடுகை ஹெலிகாப்டர் சம்மிட் 2019 டேராடூனில் வந்து நடந்திருக்கு. உத்தரகாண்டோட தலைநகர் டேராடூனில் நடந்திருக்கு. ஓகேங்களா? தூய்மை பாரத உலக பல்கலைக்கழகம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ தூய்மை இந்தியா திட்டம் வந்து போயிட்டுருக்கிறது நமக்கு தெரியும். தூய்மை பாரத உலக பல்கலைக்கழகம் அப்படின்ற பல்கலைக்கழகத்தை வந்து மகாராஷ்டிராவில் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து, மத்திய காவல்துறை பல்கலைக்கழகம் நொய்டாவில் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து, மோதிபாக் அப்படின்ற படம் வந்து ஆஸ்காருக்கு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் ஆஸ்கார் விருது வந்து வாங்கலை. இந்தியா சார்பாக ஆஸ்காருக்கு வந்து பரிந்துரைத்த படம் வந்து மோதிபாக். அதே போல் கல்லிபாய் அப்படின்ற பாலிவுட் படமும் வந்து ஆஸ்காருக்கு வந்து பரிந்துரைத்திருக்காங்க. ஓகேங்களா? இது போல் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து திரைப்படம் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஏதாவது முக்கியமானது வந்தால் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மோதிபாக் மற்றும் கல்லிபாய் இந்த ரெண்டு படங்களும் வந்து ஆஸ்கார் விருதுக்கு வந்து பரிந்துரைத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து, சிறப்பு புலிகள் படை வந்து உத்தரகாண்டில் வந்து அமைச்சிருக்காங்க. புலிகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டைகர் ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து உத்தரகாண்டில் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து, முதலாவது பொது தகவல் தளம் ராஜஸ்தானில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து தெரியும், மக்களுக்கு வந்து தகவல்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2005 வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க. அதனால் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அமைப்பும் வந்து தகவல்களை வந்து வெளியிடணும். ஆனால் வந்து இப்போ ராஜஸ்தானில் வந்து முழுவதுமாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எல்லா தகவல்களும் வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக முதல் பொது தகவல் தளம் வந்து ராஜஸ்தானில் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், புலாதிசி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? இந்தியாவோட தயாரிப்பு இலங்கையில் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவோட நிதியுதவியோட இலங்கையில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ரயிலோட பேர் வந்து புலாதிசி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? எங்கன்னு கேட்கலாம், இலங்கையில். ஓகேங்களா? அடுத்து, 5வது சர்வதேச ராமாயண திருவிழா வந்து புதுதில்லியில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து, 24வது ஐரோப்பிய ஒன்றிய திரைப்பட விழா மும்பையில் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நியமனங்கள்லாம் வந்து பார்க்கலாம். இதுலேருந்தும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க வருஷம், அதனால் இதுவும் வந்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் நடந்த புதிய நியமனங்களை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவின் பழங்குடியின சமூகத்தின் முதல் பெண் விமானி அனுப்பிரியா. ஓகேங்களா? பழங்குடியின சமூகத்துலேருந்து வந்து விமானியாக ஆன முதல் பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிரியா. இவங்க ஒடிஷா வந்து சேர்ந்தவங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் இராணுவ தூதர் விங் கமாண்டர் அஞ்சலி சிங். ஓகேங்களா? முதல் பெண் இராணுவ தூதர். அடுத்த கொஸ்டின்,
உலக தேர்தல் ஆணையத்தோட கூட்டமைப்போட தலைவராக வந்து சுனில் அரோரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சுனில் அரோரா அப்படின்றவர் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைவர். ஓகேங்களா, இவரை வந்து சர்வதேச அதாவது உலக தேர்தல் ஆணைய கூட்டமைப்போட தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து வந்து விமானப்படையோட புதிய தளபதி வந்து பதவுரியா அப்படின்றவர் வந்து விமானப்படையோட புதிய தளபதியாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து சர்வதேச முட்டை ஆணையத்தோட தலைவராக சுரேஷ் சித்தூரி அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து முக்கியமா அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு சர்வதேசத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் வந்து முதல் ஆசியரை வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுவும் முதல் இந்தியர் சுரேஷ் சித்தூரி. ஓகேங்களா, அடுத்து விருதுகள் வந்து பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் நடந்த முக்கியமான விருதுகள் வந்து பார்க்கலாம். புண்ணிய பூசன் அப்படின்ற ஒரு விருதை வந்து தெக்லுக்கர் அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புண்ணிய பூசன் விருது வந்து, இந்த புண்ணிய பூசன் விருது வந்து பல துறைகளில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து தருவாங்க. தெக்லுக்கர் அப்படின்றவர் வந்து அகழ்வாராய்ச்சியில் அவர் செய்த பணிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வாழ்வாதார உரிமைகள் விருது. ஓகேங்களா, மாற்று நோபல் பரிசு அப்படின்றது வந்து கிரேட்டா துன்பர்க் அப்படின்றவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், நாம் இது முக்கியம் இல்லாத கேள்வி அப்படின்ற மாதிரி நினைப்போம், ஆனால் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக வந்து போராடிட்டு வராங்க, உலக தலைவர்களெல்லாம் வந்து கடுமையாக வந்து திட்டிட்டு வராங்க இவங்க. சரிங்களா, இந்த கிரேட்டா துன்பர்க் அப்படின்றவங்க வந்து சின்ன ஒரு 9 வயசு பொண்ணுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஸ்வீடன் நாட்டை வந்து சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து வாழ்வாதார உரிமைகள் விருது அப்படின்ற விருதை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேங்களா, அடுத்து சரளா புரஸ்கர் அப்படின்ற விருதை வந்து பிரதீப் தாஷ் அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒடிசா மாநிலத்தில் வழங்கப்படுற ஒரு விருது சரளா புரஸ்கர். இதை வந்து பிரதீப் தாஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த பொறியாளர் விருதை வந்து வினோத்குமார் யாதவுக்கு வந்து தந்திருக்காங்க. ஓகேங்களா, சிறந்த பொறியாளர் விருது வினோத்குமார் யாதவ். அடுத்து சில இந்த சயின்ஸ் ரிலேட்டடு கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்க்கலாம். சரிங்களா, கிரேட்டர் ஆட்ரியா அப்படின்றத வந்து 8வது கண்டமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உலகத்தில் மொத்தம் வந்து 7 கண்டங்கள் வந்து இருக்குது, அதில் வந்து இப்போ 8வது கண்டமாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, கிரேட்டர் ஆட்ரியா, இது ஐரோப்பாவோட கண்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து புதஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது கிரேட்டர் ஆட்ரியா, 8வது கண்டம். ஓகேங்களா, அடுத்து ராமன் சாட் அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து ஏவியிருக்காங்க. இது வந்து இதை தயாரித்தவர் வந்து ஆபாஷ் சிக்கா அப்படின்ற இந்தியர், ஆனால் வந்து நாசா மூலமாக விண்ணில் வந்து செலுத்திருக்காங்க. ஓகேங்களா, விண்ணில் செலுத்தப்பட்டது நாசா மூலமாக, இஸ்ரோ கிடையாது. ராமன் சாட் அப்படின்ற பேரை வச்சு நம்ம இஸ்ரோன்னு எழுதிடக்கூடாது, அதனால் இது மாதிரி கொஸ்டினை வந்து கேட்பாங்க. ராமன் சாட் வந்து நாசா மூலமாக வந்து விண்ணில் வந்து செலுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து செவ்வாய் மற்றும் வியாழன் இடையே இருக்கும் சிறிய கோளுக்கு இந்துஸ்தானி பாடகர் பண்டிட் ஜஸ்ராஜ் பெயர் சூட்டப்பட்டது. ஓகேங்களா, செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் வந்து இருக்கிற இடைவெளியில் சின்னதாக ஒரு கோல் இருக்குது, அந்த கோலுக்கு வந்து இந்துஸ்தானி பாடகர் பேரை வந்து சூட்டியிருக்காங்க. அவங்கள வந்து பெருமைப்படுத்தின விதத்தில் வந்து அவங்க பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்பும் திட்டத்தை வந்து சமுத்ராயன் அப்படின்ற இந்த திட்டத்தோட பேர். ஓகேங்களா, இந்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க, மனிதர்களை வந்து ஆழ்கடலுக்கு அனுப்பி ஆராய்ச்சி வந்து செய்யறதுக்காக இந்த திட்டத்தோட பெயர் வந்து சமுத்திராயன். ஓகேங்களா, அடுத்த குவெஸ்டின், ஈவெண்ட் ஹாரிசான் குழு அப்படின்ற ஒரு அறிவியல் அமைப்புக்கு அறிவியலின் ஆஸ்கர் அப்படின்ற விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான குவெஸ்டின். அடுத்து 2019 உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடு வந்து அமெரிக்கா. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த மேற்கில் இருக்கு பார்த்தீங்களா, ஆசியாவில் மேற்கில் இருக்கிற இந்த மத்திய நாடுகள் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஏற்றுமதி வந்து அதிகமாக வந்து இருந்தது. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் மாதிரி நாடுகள் தான் வந்து அதிகமாக இருந்தது. முதன் முதலாக 2019 உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடாக வந்து அமெரிக்கா வந்து மாறி இருக்கு. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு குவெஸ்டின். ஓகேங்களா, அதான் இந்தியாவில் நடந்த செப்டம்பரில் நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம விளையாட்டுலேருந்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, எப்போவுமே வந்து விளையாட்டுலேருந்து அதிகமான கரண்ட் அஃபேர்ஸை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, அதனால் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்கலாம் விளையாட்டு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். உலக தற்காப்பு கலை போட்டியில் வந்து இந்தியாவை சேர்ந்த அனுபமா ஸ்வைன் வந்து வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது போல் உலக அளவில் நடக்கிற போட்டியில், காமன்வெல்த்தில், இல்லை ஆசிய அளவில் நடந்த எந்த விதமான போட்டியாக வந்து இருக்கட்டும், விளையாட்டு போட்டியாக, அதில் வந்து யாருனா இந்தியர்கள் வந்து விருது வாங்கினா கண்டிப்பாக வந்து கொஸ்டினை வந்து கேட்பாங்க. அனுபமா ஸ்வைன் வந்து வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து
ரஷ்யாவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை போட்டியில் அமித் பங்கல், இந்தியாவை சேர்ந்த அமித் பங்கல் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார். அடுத்து ஆசிய கோப்பை, 19 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட், இந்த கிரிக்கெட் ஆசிய கோப்பையில் வந்து வங்கதேசத்தை வீழ்த்தி இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்து தெற்காசிய கால்பந்து போட்டி, அதாவது SAFF U15 15 வயதிற்கு உட்பட்ட இந்த கால்பந்து போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. இந்தியா வின் பண்ணனால இதுவும் வந்து முக்கியம். யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்ற கொஸ்டினை வந்து கேட்பாங்க. ஒரு முறை குரூப் ஃபோரில் வந்து கேட்டாங்க. ஓகேங்களா. பேட்மிண்டனில் வந்து பிவி சிந்து வந்து யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதனால் யார் வந்து ரன்னர் ஆனதோன்றதோ தெரியும். ஓகேங்களா. வங்கதேசத்தை வீழ்த்தி இந்தியா வந்து ஆசிய கோப்பை 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் தெற்காசிய கால்பந்து போட்டியில் வந்து நேபாளத்தை வீழ்த்தி இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த போட்டியில் வந்து ஸ்ரீதரத் நோங் மெய்கடம் அப்படின்றவர் வந்து ஹாட்ரிக் கோல் வந்து அடிச்சிருக்கார். ஓகேங்களா. இது போல் விஷயங்களும் வந்து முக்கியம். ஸ்ரீதரத் நோங் மெய்கடம் வந்து இந்த தெற்காசிய கால்பந்து போட்டியில் ஹாட்ரிக் கோல் வந்து அடிச்சிருக்கார். ஓகேங்களா. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் வந்து கஜகஸ்தானில் வந்து நடைபெற்றது. இதில் வந்து இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட், ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து வெண்கலமும் தீபக் பூனியா வந்து வெள்ளி பதக்கமும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வந்து கஜகஸ்தானில் நடைபெற்றது. இதில் வந்து இந்தியர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாரா ஜூடோ காமன்வெல்த் போட்டியில் வந்து சுபாஷினி அப்படின்றவங்க வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த காமன்வெல்த்தில் ஜூடோ பிரிவில் சுபாஷினி அப்படின்றவங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வியட்நாம் பேட்மிண்டன் போட்டியில் வந்து சௌரவ் வர்மா, இந்தியாவை சேர்ந்த சௌரவ் வர்மா சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா, பிவி சிந்து வந்து உலக சாம்பியன்ஷிப், பேட்மிண்டனோட உலக சாம்பியன்ஷிப்பில் வந்து சாம்பியன் ஆகியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், சாய் பிரணீத் அப்படின்றவர் வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருப்பார் அந்த அதே உலக சாம்பியன்ஷிப் போட்டியில். ஓகேங்களா. அது ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர். செப்டம்பரில் வந்து வியட்நாம் பேட்மிண்டனில் வந்து சௌரவ் வர்மா வந்து சாம்பியன் ஆகியிருக்கார். ஓகேங்களா. அடுத்து அமெரிக்க ஓப்பன் போட்டியில் வந்து ஆடவர் பிரிவில் வந்து ரஃபேல் நடால், ஓகேங்களா, ரஃபேல் நடால் வந்து சாம்பியன் ஆகியிருக்காரு. மகளிர் பிரிவில் வந்து பியான்கா அப்படின்ற கனடாவை சேர்ந்தவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தோஹாவில் வந்து உலக தடகள சாம்பியன்ஷிப் வந்து நடந்தது. மோஸ்ட்லி தடகளத்துலேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதனால் இதை பார்க்கலாம். உலக தடகள சாம்பியன்ஷிப் வந்து தோஹாவில் வந்து நடந்திருக்கு. இதில் அதிவேக வீரர் அப்படின்ட்டு அமெரிக்காவை சேர்ந்த கோல்ட்மேனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இது மாதிரி கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபிஃபாவோட சிறந்த வீரராக மெஸ்ஸியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா. கால்பந்து அமைப்பான ஃபிஃபா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறந்த வீரரை வந்து சொல்லுவாங்க. இந்த வருஷம் வந்து சிறந்த வீரர் வந்து மெஸ்ஸி. ஓகேங்களா. அடுத்து உலக கூடைப்பந்து சாம்பியன்ஷிப்பில் வந்து ஸ்பெயின் வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா. இது போல் வந்து ஒரு உலக அளவில் இருக்கிற போட்டி, இல்லை ஆசிய அளவில், இல்லை காமன்வெல்த் அளவில் இருக்கிற போட்டிங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து விளையாட்டு பிரிவும் கவர் பண்ணிட்டோம். விருதுகள், நியமனங்கள், அதே போல் இந்திய அளவில் முக்கியமான விஷயங்கள், அதே போல் தமிழ்நாடு அளவில் முக்கியமான விஷயங்களையும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. பை ஃப்ரெண்ட்ஸ்.